புரியல சார். இந்த ஊர்ல என்ன நடக்குதுன்னே புரியல சார். 10 வருஷத்துக்கு முன்னாடி குறைஞ்சபட்ச சம்பளம் 2000 ரூபாய், அதிகபட்ச சம்பளம் 20000 ரூபாய் இருந்திருக்கும். ஆனா இப்போ குறைஞ்சபட்ச சம்பளம் அதே 2000 ரூபாய் தான், ஆனா அதிகபட்ச சம்பளம் 2-3 லட்சத்துல போயிட்டு இருக்கு. இந்த ஊரு 2 லட்ச ரூபாய் வாங்கணும் கேட்ட மாதிரி மாறிட்டு இருக்கு. மொத்தம் இந்த ஊர்ல எத்தனை பேர் சார் இருப்பாங்க சொல்லு? 60-70 லட்சம் பேர் இருப்பாங்க சார். சார் நான் சென்சஸ் கணக்கு சார் கேட்டேன். இந்த ஊர்ல இருக்கிறவன் மொத்தம் 2 பேர் தான் சார். ஜியோகிரபி படிச்சவனுங்க, சோசியாலஜி படிச்சவனுங்க, சைக்காலஜி படிச்சவனுங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சவனுங்க, எக்கனாமிக்ஸ் படிச்சவனுங்க, செத்தானுங்க கூட கிடைக்காது சார். எனக்கு வாழ்க்கை வசதி சந்தோஷம் இதெல்லாம் இந்த MBA படிக்கிறவன், MCA படிக்கிறவன், அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் படிச்சவன், டாக்டர் படிச்சவன், இதெல்லாம் இவங்களுக்கு மட்டும்தான் சார். எங்களுக்கு கிடையாது சார். நான் 2010 சொல்ல சார், பசி கொடுமை பட்டினி சொல்ல சார், பிச்சு கேட்கல சார். ஆனா அந்த பணம் வாங்கறவனுக்கு பண்ற பேப்பர் எடுக்கல சார். மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டானான் பாரதி. அதான் சார் நடக்கீங்க. 2 லட்சம் வாங்குறானுங்க, 1 லட்சம் வாங்குறானுங்க, காரை வாங்குறானுங்க, வீடை வாங்குறானுங்க, ரேபன் கிளாஸ் போடுறானுங்க, ஷூஸ் போடுறானுங்க, சென்டர் போடுறானுங்க. டிஸ்டர்ப் ஆகுமா ஆகாத சார்? டச் மீ ஹியர் இஃப் யூ டேர், டோன்ட் லுக் அட் மை ஃபேஸ், அன்பட்டன் மீ ஹியர் அப்படின்னு பொண்ணுங்க எழுதுனா, அதுவும் மார்பிள் எழுதிட்டு வந்தா, பாவமா ரோட்ல போற நம்ம பசங்களுக்கு தொடணும் தோணுமா தோணாதா? தமிழ் படிச்சவெல்லாம் ஏதோ சாதுவானவன் அப்ராணி அப்படின்லாம் நினைச்சாதீங்க. சும்மா தாடி வச்சுக்கிட்டு சோடா புட்டி கண்ணாடி போட்டுக்கிட்டு ஜோனா போய் மாட்டிக்கிட்டு கவிதை சொல்லுவான்னு டொக்க மாதிரி எல்லாம் நினைச்சிடாதீங்க. ஏன்னா தமிழ் ஒருவனை சாந்தப்படுத்துவது மட்டுமல்ல, தமிழ் ஒருவனுக்கு ரௌத்திரத்தையும் பழக்கும். இனி நான் போற பாதை சிங்கப்பாதை.